வணக்கம். சென்னை பாரிஸில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோயில் தெரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கந்தசாமி கோயிலுக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதுக்காக போயிருப்பீங்க. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நைனியப்ப நாயக்கர் தெரு அப்படிங்கிற இடத்துல துர்கா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு ஒரு பெரிய ஷோரூம் இருக்குது. சில மாடி கட்டடமாக இருக்குது. அங்கே பஞ்சலோக விக்கிரகங்கள், பித்தளை பூஜை சாமான்கள், பூஜை பொருட்கள்னு நிறைய இங்கே பார்த்தேன். உங்கள் கூட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸ்ரீ துர்கா ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இருக்கக்கூடிய பொருட்களில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஆர்டர் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட கூடுதல் பிக்சர்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டில் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. பிள்ளையார்லேருந்து முதல்ல நம்ம தொடங்கலாம். இங்கே பஞ்சலோக விக்கிரகங்கள் நிறைய பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய பெரியவர் சொல்கிறது 6 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் பஞ்சலோக விக்கிரகங்கள் வீட்டில் தாராளமாக வச்சு அழகாக அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மேலே வச்சு வழிபாடு பண்ணுறவங்க நித்தியப்படி நைவேத்தியங்கள் அதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரிய முறைப்படி சொல்லக்கூடிய விவரங்களாக இருக்குது. பிள்ளையார்லேயே வெவ்வேறு டைப்லேயும் நாட்டார் வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கட்டும், அல்லது சிவபெருமான் பார்வதியோடு இருக்கக்கூடியது, ஆஞ்சநேயர், நடராச பெருமான் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பஞ்சலோக சிலை, பெருமாள் பார்க்குறீங்க, மாரியம்மன், முருகப்பெருமான் பார்க்குறீங்க, நின்ற திருக்கோலத்தில் மாரியம்மன், வேல் வழிபாடு பண்ணக்கூடியவர்களுக்காக பிரத்யேகமாக வேல் வழிபாடு, வேல் மட்டும் இருக்கிற மாதிரி அழகாக பஞ்சலோகத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. ராமர் செட்டு, ராம் பரிவார்னு சொல்லுவோம் இல்லையா, ராமர் செட்டு பார்க்குறீங்க. இங்கே சிவபெருமான் திருவுருவத்தோடு இருக்கக்கூடிய சிவபார்வதி பார்க்குறோம். அதுமாதிரி பெருமாள் பார்க்குறீங்க, ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்தில், இப்படி வரிசையாக சக்கரத்தாழ்வார் தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க. முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோட இருக்கக்கூடிய காட்சி அப்படின்னு. இப்போ சில நேரங்களில் நம்ம கோயில்களுக்கு பிரார்த்தனை வேண்டுதலுக்காக, அல்லது சில பேர் அவங்க குடும்பத்தில் கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க, விக்கிரகங்கள் வாங்கி கொடுக்கறதா, பஞ்சலோக உற்சவ மூர்த்தி சிலைகள் வாங்கி கொடுக்கறதா வேண்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சிலைகள் வெவ்வேறு சைஸஸில் இங்கே வச்சுருக்காங்க. பஞ்சலோக சிலைகள் அப்படின்னு நான் சொல்லும்போது வரிசையாக சின்ன சின்ன விக்கிரகங்கள் கூட வீட்டில் எளிமையாக வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சிலைகள் இங்கே பார்க்குறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5 அடி, 1 அடி, 4 இன்ச்சு, 6 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரியான சைஸஸில் இங்கே நிறைய விக்கிரகங்கள், எந்த தெய்வமும் இங்கே இல்லைன்னே இல்லை அந்த அளவுக்கு. இங்கே பாருங்கள், வராகமூர்த்தி நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கக்கூடிய வராகரை பார்க்குறோம். இப்படி நிறைய சிலைகள் இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே பஞ்சலோக விக்கிரகங்களுக்காகவே அமைச்சு வச்சுருக்காங்க. மகாமேரு பஞ்சலோகத்திலேயே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முறைப்படி எப்படி அந்த கமலம்னு சொல்லக்கூடிய அந்த தாமரை பீடம் எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி அழகழகாக இங்கே மகாமேருவும் டிஃப்ரெண்ட் சைஸஸில், இப்போ நீங்கள் பார்க்குறது 9 இன்ச்சஸ், 12 இன்ச்சஸ் அப்படிங்கிற சைஸஸில் இங்கே பார்க்குறீங்க. கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய இந்த செங்கோல் போன்ற விஷயங்களும் நம்ம இங்கே பார்க்குறோம். திருவாட்சியில் பலவிதமான மாடல் அண்ட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. 1 அடியிலிருந்து ஆரம்பித்து 6 அடி உயரத்துக்கான திருவாட்சி வரைக்கும் அழகிய வேலைப்பாடுகளோடு அப்படியே எடுத்துகிட்டு போய் அழகாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கோயிலுடைய கர்ப்பகிரகத்தில் பீடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பீடங்களுக்கு கவசம் இதெல்லாமும் இங்கே நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது துர்கா ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இன்னொரு போர்ஷனுக்கு. இந்த இடத்துல நிறைய பிராஸ் சிலைகள் பார்க்க முடியுது. 1 அடியாக இருக்கட்டும், 6 அடி, சின்ன சைஸஸில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சிலைகளாக இருக்கட்டும் அப்படி நிறைய நம்ம பார்க்க முடியுது. சில சமயம் அந்த டான்ஸ் ஸ்கூல்ஸ்லாம், நாட்டியாலயா மாதிரியான இடங்கள்லாம் பெரிய பெரிய நடராஜர் சிலைகள் வச்சுருப்பாங்க. அதெல்லாமும் ரொம்ப ரொம்ப அழகாக இங்கே நம்ம பார்க்க முடியுது. எல்லாமே வந்து மால்ஸில் வைக்கிற மாதிரியும், அண்ட் வந்து ஒரு பெரிய வீடு இருக்குன்னா அவங்க பூஜை அறையில் பிரதானப்படுத்தி ஏதாவது ஒரு தெய்வ சிலையை வச்சு வழிபாடு பண்ணணுன்றவங்களுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்கே பார்க்க முடியுது.
சூப்பரான இந்த கிருஷ்ணரை பாருங்க, குழலூத கூடிய இந்த கிருஷ்ணர் அழகாக ஸ்டைலாக நிற்கிற மாதிரி ஃபவுண்டென்ஸ், லான்ஸ் இந்த மாதிரியான இடத்துல நம்ம வைக்க முடியும். மரத்துக்கு முன்னாடி குழலூத கூடிய கிருஷ்ணரையும் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்படி நிறைய மாடலில் இந்த இடத்துல பாருங்கள், ராதா கிருஷ்ணரா இருக்கக்கூடிய கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த கிருஷ்ணரும் பாருங்கள், குழலூத கூடிய கிருஷ்ணர், நல்லா அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணரா, 3 அடி உயரத்தில் திருவாட்சியோடு அழகாக இப்படி நம்ம வைக்க முடியும். ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி இடமா இருக்கட்டும், வீட்டோட நுழைவாயிலில் வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அழகாக நல்ல வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அம்பாள் சுவாமி அலங்காரத்துக்கு தேவையான நகைகள். இந்த நகைகளில் பெரிய பெரிய ஆரம், நல்ல அழகான கற்கள் பதிக்கப்பட்ட பெரிய பெரிய ஆரம். எவ்வளோ பெரிய சிலை அப்படின்னா 4 அடி 5 அடி உயரத்திற்கு இருக்கக்கூடிய சிலைகளுக்குரிய ஆரத்திலிருந்து சின்ன சின்ன ஆரங்கள் வரைக்கும் அம்பாளுக்கு மாரியம்மனுக்கு சாத்தக்கூடிய அந்த மாதிரி ஸ்டைலான இருக்கக்கூடிய ஆரங்கள் அப்படிலாம் பார்க்குறோம். பெருமாளுக்கு எப்படி ஒரு பதக்கம் மாதிரி அழகாக இருக்கோ அதெல்லாமும் நம்ம பார்க்க முடியுது. இங்கே கிரீடங்கள் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி உயர சிலையில் இருக்கக்கூடிய சிரசுக்கு கிரீடம் அணிவிக்கிற மாதிரி, அந்த கிரீடத்துக்குமே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு திருவாட்சி ஷேப்பில் வர்றது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்கொயர் ஸ்டோன்ஸு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. குறிப்பாக பெருமாள் அலங்காரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பதித்த கிரீடங்கள் வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மாம்பழக்கொண்டை கிரீடம்னு சொல்லக்கூடிய மீனாட்சி கிரீடம், நாகரோடு இருக்கக்கூடிய மாரியம்மன் கிரீடம் அப்படின்னு, இதுலேயுமே நிறைய சைஸஸ், ஃபுல்லாகவே வைர கிரீடம் மாதிரி ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய கிரீடங்கள் அப்படின்னு எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இங்கேயும் குட்டி குட்டி விக்கிரகங்களுடைய அணிவிக்கக்கூடிய நகைகள் செட்டெல்லாமும் அழகழகாக நம்ம பார்க்குறோம். அதை தவிர முருகப்பெருமான் நல்லா அருமையாக நான் வந்து விக்கிரகம் வச்சுருக்கேன், அதுக்கு வேணுங்கிற வேல் வந்து ரொம்ப அழகாக நிறைய ஸ்டோன்ஸ் ஒட்டின வேலாக இருக்கணும் அப்படின்னா அதுவும் கிடைக்கிது. சூலாயுதம் அம்பாளுடைய விக்கிரகத்துக்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னா சூலம் வேல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சைசஸில் இங்கே கிடைக்கிது. ஏற்கனவே நம்ம ஸ்டோன்ஸில் பார்த்தோம், இப்போ பிளெயினாக கோல்டில் மட்டுமே இருக்கக்கூடிய அழகான கிரீடங்கள்லாம், வேறு வேறு மாடலில் இருக்கக்கூடிய கிரீடங்கள் பார்க்குறீங்க. மாரியம்மனுடைய தீஜ்வாலை கிரீடம்லேருந்து பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய கிரீடங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டைப்பில் கிரீடங்கள் பார்க்குறோம். சின்ன சின்ன அழகழகான கிரீடங்களும் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இங்கே பாருங்கள், பாதி தான் இருக்கும் இந்த முன்பக்கம் மட்டும் இருக்கக்கூடிய கிரீடம், பாதி கிரீடம் இந்த மாதிரி டைப்பும் ஈஸியாக நம்ம அகட்டிட்டு நம்மளுடைய சிலையில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட கிரீடங்களுடைய டைப்ஸும் நிறைய பார்க்குறோம். முழு கிரீடமாக வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி அரை கிரீடமாக இருந்தாலும் அதுலேயும் சைசஸ் நமக்கு கிடைக்கிது. சுற்றி திருவாட்சியோடு இருக்கக்கூடிய ஒரு டைப்பான கிரீடமும் அழகழகாக இங்கே பார்க்குறோம். இங்கே பார்க்குறது எல்லாமே கிரீட வகைகள். இப்போ நம்ம விளக்குகள் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸுங்க, பெரிய பெரிய என் உயரத்துக்கு இருக்கிற குத்து விளக்குலேருந்து காமனாக நம்முடைய பூஜை ரூமில் வைக்கக்கூடிய சின்ன விளக்குலேருந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸு ஆன்டிக் மாடல் விளக்குகளும் நிறையா இருக்குது. அதில் இந்த பாருங்கள், மகாலட்சுமி சுற்றி சங்குகள் இருக்கிற மாதிரி அழகான ஒரு விளக்கு பார்த்தேன். இதை தவிர இங்கே வரிசையாக நிறைய நிறைய விளக்குகள்ங்க, மாடல்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக நிறைய மாடல். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா ஜோடி விளக்கு மாதிரி, ரெண்டு பக்கமும் மயில் மாதிரி, ஆனால் முகம் வந்து ஒரு பெண் முகம், பெண் இடுப்பு வரைக்கும் பெண் முகம், அதுக்கப்புறம் மயில் வர்ற மாதிரி அழகான ஒரு ஜோடி விளக்கு நம்ம இங்கே பார்க்க முடியுது. இப்படி இப்போ வரிசையாக காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்டிக் பீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேலே பெருமாள் சம்மந்தப்பட்ட விளக்குகள் எல்லாமும் நம்ம பார்க்குறோம். இங்கே ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய நர்தன கணபதி விளக்கு, இதில் பார்த்தீங்கன்னா கீழே யானை வருது, அப்படியே வந்து மேலே பிள்ளையார் இருக்கிற மாதிரியான விளக்கு பார்க்குறீங்க. இந்த விளக்கு பாருங்களேன், கீழே ஒரு ஏக முகம் வருது, ஒரு தண்டு வந்து இங்கே 5 முகம் வந்து நர்தன கணபதி, அழகாக சுற்றி பூவெல்லாம் வச்சு உருளியில் நடுவில் சென்டராக வைக்கலாம், அப்படி அழகான விளக்காக
இந்த பிள்ளையார் விளக்கு இருக்குது. இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே காட்டின நர்தன கணபதி கீழே யானை வர்ற மாதிரியான விளக்கு. அப்புறம் இங்கே காமதேனு நம்ம நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் லேக்கர் கோட்டிங் செஞ்சு வச்சுருக்கிற அதே காமதேனு தான், அதே சைஸ் தான், 15 கிலோ கிட்டத்தட்ட வரக்கூடிய காமதேனு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய விளக்குகளில் கீழே ஏக தீபமாக வச்சு மேலே பிள்ளையார் நல்ல உயரமாக, சில பேருக்கு என்னென்னா நெருப்பு தணல் வந்து சாமி மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டிக் மாடலில் இருக்கிறதுல. அப்படி இந்த தண்டு ரொம்ப உயரமாக வச்சு அது மேலே தான் பிள்ளையார் இருக்கார். அந்த மாதிரியான விளக்குகள் கீழே தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். நிறைய முகங்கள் இல்லாமல் ஒரே ஒரு முக விளக்காக அப்படி மாடல்ஸ் வந்திருக்கு. இப்போது கற்பக விருட்சமும் நிறைய மாடல்ஸில் நிறைய சைஸஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. கற்பக விருட்ச மரம் மாதிரியே இருக்கக்கூடிய விளக்கும் பார்க்குறோம். இப்போ இந்த ஜோடி விளக்குகளை பாருங்கள், சாவி விளக்குன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி சைடு இந்த மேலே இருக்கிற முகங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இறக்கிக்க முடியும். கீழே வச்சு ஏற்றலாம், மேலே வந்து அந்த சூளம் போன்ற அந்த பாகம் வர்ற மாதிரி. இந்த ரெண்டு ஜோடியும் பார்த்திங்கன்னா இந்த ஜோடி விளக்குகள் சாவி விளக்குன்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இதை எங்கே வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு விக்கிரகங்கள் இருக்கோ அந்த விக்கிரகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸை நம்ம மாற்றிக்க முடியும். அதே மாதிரி முருகருக்காக உள்ள அழகான இந்த மயில் விளக்கு, ரொம்ப அழகாக ஒரு திருவாட்சி வர்ற மாதிரி நெடுநெடுன்ட்டு ஹைட்டாக இருக்கிற மாதிரியான விளக்கு பார்க்குறோம். இப்படி குத்துவிளக்கு மாடல்களும் நிறைய இருக்குது. உருளியில் பிள்ளையார் ரொம்ப ரொம்ப அழகழகாக இருக்கக்கூடிய உருளி, நடுவில் பிள்ளையார் ஊஞ்சலாடக்கூடியது, திருவாட்சிக்கு நடுவில் பிள்ளையார் இருக்கிறது, காமன் பர்பஸ்க்காக இருக்கிற புத்தா, அப்புறம் நந்தி பார்க்குறோம், யானைகள் இங்கே பார்க்குறோம். இப்படி உருளியே நிறைய டைப்லேயும், திருவாட்சியே வேறு வேறு மாடல்ஸ்லேயும், கற்பக விருட்ச மரங்களும் நிறைய மாடல்ஸில், வால் ஹேங்கிங்ஸும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கிற மாதிரி நிறைய இங்கே பார்க்குறோம். பெரிய பெரிய விக்கிரகங்களும் பார்த்திங்கன்னா பெருமாள் விக்கிரகமாக இருக்கட்டும், இங்கே மகாகாளியுடைய சிலை தட்சிணேஸ்வர் காளின்னு சொல்லி சிவபெருமான் கீழே இருக்கக்கூடிய சிலையும் பார்க்குறோம். அடுத்தது சாமுண்டீஸ்வரியா, மகிஷாசுர மர்த்தினியா, அப்புறம் தர்மசாஸ்தா ஐயனுடைய சிலையும் பார்க்குறோம். கிஃப்டிங் பர்பஸுக்காக உள்ள நடராச பெருமானுடைய திருவுருவ சிலைகள், அதெல்லாம் வந்து இந்த சைஸ்லேயே இவ்வளோ அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே கஜலக்ஷ்மி பார்க்குறீங்க, அப்புறம் வராகர் மடியில் மகாலட்சுமி இருக்கக்கூடியது, அப்புறம் நிறைய புத்தாவுடைய கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம். காமனாக இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுமே நிறைய நிறைய சைஸஸ்ங்க. அதுலேயும் இது பாருங்கள், நாகரோட ஆவுடையாரில் நடுவில் சிவலிங்க திருமேனியில் சிவபெருமானுடைய திருவுருவ சிலையும் வச்ச மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய சிவன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. மகாலட்சுமி தாயார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய டைப்ஸில் ஹேங்கிங்ஸோட, அதாவது ஊஞ்சலில் ஆடக்கூடிய கிருஷ்ணர் அந்த மாதிரி பிள்ளையார் அப்படின்னு நிறையா பார்க்க முடியும். ராம்லலா சிலைகளும் இப்போது அழகாக பிராஸில் வந்துருச்சு. ராதே கிருஷ்ணாலேயே இந்த ஃபினிஷ் பாருங்கள், பிளாக் லேக்கர் கோட்டிங் கொடுத்து சூப்பராக இருக்கக்கூடிய குழலூதக்கூடிய கிருஷ்ணர், சிரசு மட்டும் இருக்கிற மாதிரி, இந்த செஸ்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரியான அமைப்பில். இங்கே திருஷ்டி கணபதி கடைகள்லாம் வைக்கிறதுக்கு அப்படி திருவள்ளுவர் சிலையிலேருந்து பிள்ளையார்லேருந்து எல்லாமே பார்க்குறோம். முருகப்பெருமானை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அழகான காமாட்சி அம்பாளுடைய சிலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது 1.5 அடி உயரத்தில் அழகாக திருத்தமாக செஞ்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகாக. எனக்கு ஐம்பொன் சிலையெல்லாம் வச்சு அபிஷேக ஆராதனை பண்ண முடியல, ஆனால் எனக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம் காமாட்சி அப்படின்னா, அப்போது இந்த மாதிரி அழகாக வாங்கி வச்சு பூஜைகள் பண்ணிக்கலாம். சரஸ்வதி அம்பாளும் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், அப்படி முகப்பில் ஒரு லிவிங் ரூமில் அப்படி வைக்கக்கூடிய அழகான ஒரு மாடலில் இருக்கக்கூடிய சரஸ்வதி பார்க்குறீங்க. சூப்பரான நந்தியம் பெருமானை நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக வேலைப்பாடுகளோட அந்த கழுத்தில் அணிவிச்சிருக்கக்கூடிய சலங்கைகள்லேருந்து எல்லாம் இருக்க அருமையான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான். கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய சூலம் வேல், அதுலேயே மாரியம்மன் பொறிக்கப்பட்ட அந்த மாதிரியான சூலாயுதம், இப்படிலாம் அது வந்து சிவனுக்கு கொடுக்கக்கூடிய சூலாயுதமாக இருக்கட்டும், அம்பாள் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதங்கள் அப்படின்னு
என்னென்ன சைஸில் நேர்த்தி கடனுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி 6 அடி 7 அடி வரைக்கும் 1 அடியிலேருந்து ஆரம்பித்து அப்படி இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய வேண்டுதலுக்காக கொடுக்கக்கூடிய மணிகள், புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கோயில் கட்டி அப்படின்னா அதில் நல்ல நாதத்தோடு இருக்கக்கூடிய மணியும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. இதை தவிர பாத்திரங்களும் ஏராளமாக இருக்குது. பித்தளையில் தட்டு வகைகள் நிறைய சைஸஸ்லங்க. ஓவல் ஷேப் வேணுமா, ரெக்டாங்கிள் ஷேப் வேணுமா, சர்க்கிள் ரவுண்டு ஷேப்பில் வேணுமா, அதுவே காப்பரில் வேணுமான்னு சொல்லி நிறைய சைஸஸ்லேயும் கிடைக்குது. சின்ன சின்ன மணியும் வீட்டில் உபயோகப்படுத்துகிற மாதிரி, கோயிலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி மணிகளும் கிடைக்குது. வெண்கல சாமான்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வெண்கலத்தில் உணவு சமைச்சு அதில் சாப்பிட்றதுங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பால் காய்ச்சிற ஏனத்துலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில் தட்டு கடாய் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நிறைய வந்து, உருளி இது வந்து புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள், இட்லி பானையிலேருந்து அப்புறம் காஃபி ஃபில்டர்லேருந்து குழிப்பணியாரம் இட்லி பானை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அழகழகாக வெண்கலத்தில் அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்க்குறது எல்லாமே கண்டெய்னர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பித்தளையில் ஈயம் பூசின பாத்திரங்கள், இதெல்லாம் உணவு பொருளையும் நம்ம வைக்க முடியும். அந்த மாதிரி தூக்குவாளி எல்லாம் அழகழகாக சம்படங்கள், தூக்குவாளி அடுக்கு செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளே போடுற மாதிரி 4-5 சைஸஸில் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் இங்கே பார்க்க முடியுது. அதுலேயுமே நிறைய ஷேப்ஸில் இருக்குது. என் கல்யாணத்துக்கு கொடுக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அண்டா குண்டான்ற மாதிரி, அந்த மாதிரியான அழகழகாக பெரிய பெரிய தவளை குடம் அப்படிங்கிற மாதிரியான பாத்திர வகைகளும் ஏராளமாக இங்கே இருக்குது. எல்லாமே ஈயம் பூசி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ட்ரம்மெல்லாம் நம்ம வந்து வரிசை கொடுக்கும்போது அந்த பலகாரம்லாம் வச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரம்மு, இந்த மாதிரியான பாத்திரங்கள் அவ்வளோ அழகழகாக இங்கே வச்சுருக்காங்க. கார்த்திகை மாதம்னாலே கார்த்திகை சோமவாரம் ஃபுல்லாக சிவனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் கார்த்திகை மாதம் பூரா முருகப்பெருமானுக்கு விசேஷம், கார்த்திகை மாதம் பூரா ஐயப்பனுக்கு தர்மசாஸ்தாவுக்கு ரொம்ப விசேஷம். அப்படி இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளுமே தீபங்கள் ஏற்றுறதும் அழகழகாக டெய்லி வந்து பூ போட்டு அலங்காரம் பண்ணி அந்த உருளியில் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். மார்கழியில் நம்ம எப்படி விடிய காலையில் தீபம் ஏற்றுவோமோ அது மாதிரி கார்த்திகை பூரா சாயங்கால நேரத்தில் தீபம் ஏற்றுறது அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அப்படி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நம்ம என்னெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாமல் சமயத்தில் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம வாங்காமல் இருந்திருப்போம், இந்த கார்த்திகை மாதத்தில் அதை வாங்கி அதை வந்து இப்போ நம்ம பெரிய கார்த்திகை தீபத்தன்னைக்கு வச்சு வழிபாடு பண்ணும்போது தீபம் ஏற்றும் போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அப்படி தான் இந்த படி விளக்குகள் பாருங்கள், இந்த படி விளக்குகள் இந்த பக்கம் 4, நீங்கள் ஜோடியாக வாங்கியும் ஏற்றலாம், 2 பக்கமும் அப்படி வச்சுக்கலாம். 3, 3, 6 முருகப்பெருமானோடைய சிலை நடுவில் வச்சு 2 பக்கம் 3, 3, 6 வைக்கலாம். 2, 2, 3, 4 அந்த மாதிரி 5, 7 இப்படி கொண்டு போக முடியும். இப்படி வந்து படி விளக்குகள் இவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் இங்கே பாருங்களேன், முருகப்பெருமானுக்காக அழகாக இந்த ஜோடி மயில்கள், அதில் அடுக்கு விளக்கு மாதிரி, இதில் 2 சைஸஸ் இருக்குது. அடுக்கடுக்காக கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நமக்கு அந்த பூஜை நேரம் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விளக்குகள். அப்புறம் தர்மசாஸ்தா விளக்குகளும் வேறு வேறு மாடல் சைஸஸ் அப்படி கிடைக்குது. மலையாள விளக்குகள்னு சொல்லுவோம் இல்லையா, மொட்டையாக முழுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த தீபத்துக்கான முகங்கள் இல்லாமல் எங்கே வேணாலும் திரி போட்டு ஏற்றிக்கலான்ற மாதிரியான விளக்குகள் இருக்குது. அப்புறம் இந்த விளக்கு பாருங்கள், இது கூர்ம விளக்குன்னு நான் சொல்லுவேன், இதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இது என்ன அப்படின்னா, மகாமேருவை மேருமலையை மத்தாக்கி இந்த பார்க்கடலை கடையிறாங்க இல்லையா, அப்போது கீழே பீடமாக இருந்தது அந்த கூர்மாவதார பெருமாள். ஸோ அந்த பீடம் வந்து கூர்மம், அந்த ஆமை வடிவத்தில் இருக்கும், இதுதான் வந்து அந்த மலை. அப்புறம் அந்த கயிறு மாதிரி வாசிக்கு பாம்பு வர்ற மாதிரி தான் இந்த இடத்துல அந்த பாம்புடைய டிசைன் இருக்கும். 5 முக விளக்கு, இது நான் ரொம்ப காலம் முன்னாடி நான் நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்துக்காக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷாப்பில் இது அவைலபிளாக இருக்குது, துர்கா ஹேண்டிகிராஃப்ட்ஸில். இதை தவிர பாருங்கள், இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம சிவபெருமான அபிஷேக பிரியராக இருக்கக்கூடியவரை குளிப்பாட்டிகிட்டே இருக்கலாம், அபிஷேகம் பண்ணி சந்தோஷப்படலாம். முருகப்பெருமான் வழிபாடாக இருக்கட்டும், தர்மசாஸ்தாவுக்கு ஐயப்பனுக்கு
அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், சிவபெருமானுக்கு நித்தியப்படி திங்கக்கிழமையில் அபிஷேகம் பண்ணுவோம், பிரதோஷ அபிஷேகங்கள் பண்ணுவோம் அப்படின்னா அழகான பீடம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆவுடையார் மட்டும் இருக்கிற மாதிரி இந்த பீடத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வச்சு அழகாக அபிஷேகம் பண்ணலாம். இதில் நிறைய சைசஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்க்குறது 4 இன்ச் சைசஸில் இருக்கிறது. இந்த ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் வேணும் அப்படின்னா அழகாக பவுல் மாதிரி ஒரு ஷேப்லேயும் இது இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். பூஜை ரூமில் அழகாக வச்சுக்கலாம் இந்த பீடத்தை. இதுலேயே பெரிய சைஸாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இன்ச்சஸ் ஹைட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை இதில் வச்சு நம்ம அழகாக அபிஷேகம் பண்ண முடியும். நான் சிவன் முருகன் ஐயப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கேனேன்றதுக்காக அந்த மாதிரி மட்டும்தான் அபிஷேகம்னு கிடையாது. நீங்கள் அம்பாள் விக்கிரகங்கள்லாம் வச்சு வராகி வழிபாடு பண்ணுறவங்களோ அல்லது வேறு தெய்வங்கள் வச்சு அம்பாள் ஸ்வரூபத்தை வச்சு வழிபாடு பண்ணுறவங்க இதில் வச்சு தாராளமாக அபிஷேகங்கள் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த பீடம் பாருங்கள், அபிஷேக பீடம் வந்து இந்த மாதிரி 2 சைஸஸில் நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. இது ஸ்கொயரில் வேணும்னாலும் சரி சர்க்கிள் ஃபார்மில் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன், இது ஒரு சின்ன சைஸு, அதுக்கு அடுத்தது மீடியம் சைஸு, நான் ஒன்றுனா இங்கே வைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பெரிய சைஸு, 3 சைஸில் இந்த பீடங்கள் நமக்கு கிடைக்குது. இதை தவிர இதை அதே மாதிரி இந்த சர்க்கிள் ஷேப்லேயும் 2 சைஸில் நமக்கு பீடம் கிடைக்குது. இப்போ பஞ்சமுக ஆரத்தின்னு சொல்லி நம்ம அண்ணாமலையாருக்கு ஆரத்தி தீபாரதனை காட்டும்போது பஞ்சமுக ஆரத்தின்னு சொல்லி 5 முகங்கள், இது வந்து நீங்கள் திரி மட்டும் போட்டு அப்படியே ஏற்றிடலாம். திரியை எண்ணெயில் நினச்சிட்டு திரியை மட்டும் போட்டு அப்படியே ஏற்றலாம். இல்லை நீங்கள் அந்த நெய் தீபம் இருக்கு இல்லையா, அந்த நெய் தீபத்தை 5 வச்சு ஏற்றி அண்ணாமலையாருக்கு அந்த பஞ்சமுக ஆரத்தி எடுக்கலாம். பிரதோஷ காலங்கள்லேயும் எடுக்கலாம். நம்ம இப்போ கார்த்திகை பெரிய தீபம் மகா தீபம் நடக்கும் இல்லையா, அன்னைக்கும் கூட இந்த மாதிரி பஞ்சமுக ஆரத்தி எடுக்கலாம். இப்போ நம்ம சிவபெருமானுக்கு தீபாராதனை வீட்டில் அபிஷேகம்லாம் பண்ணி, சிவபெருமான் மட்டும் இல்லை எந்த ஒரு அம்பாள் சுரூபமோ தெய்வங்களுக்கோ அபிஷேகம் பண்ணி நம்ம தீபாராதனை காட்டும்போது படிப்படியாக அப்படி வந்தால் ஷோடச உபச்சார ஆரத்தியெல்லாம் நம்ம வீட்டில் காட்டலன்ற குறை நமக்கு நீங்கணும்னா 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு அப்படி தீபாராதனையை நம்ம ஒன்றுன்னா காட்டும்போது நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். நான் இதை அனுபவிச்சிருக்கேன், அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். முதல்ல ஏக தீபாராதனை காட்டுங்க, அடுத்தது 2 முகத்தை வச்சு, அடுத்தது 3 முகத்தை வச்சு, அப்புறம் 4, அடுத்தது 5 முகம் தீபாராதனை. இப்படி அண்ணாமலையாருக்கு நீங்கள் பஞ்சமுக தீபாராதனை காட்டும்போது அவர் வந்து பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அந்த பஞ்சமுக தீபாராதனையோட நிறைவு பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், தெய்வீகமாக நம்ம உணர்வோம். ஒவ்வொருத்தரையும் தீபாராதனை காட்டி, ஒவ்வொருத்தரையும் 3 முறை அந்த தீபாராதனையை காட்டி வச்சுட்டு அடுத்தது 2வது தீபாராதனை, 3வதுன்னு அப்படி ஏற்றும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த அந்த இன்பத்தை நீங்களும் அனுபவிச்சு பாருங்கள். இந்த தீபாராதனை அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக விசேஷமாக இருக்கக்கூடியது. நான் கூட நம்ம வாசினி பாப்பாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் அடுக்கடுக்காக வச்சு தீபாராதனை காட்டணும் அப்படின்னு என்னால் தூக்க முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கவலை. இதுக்கு அடுத்த சைஸ் வாங்கிக்கலாமான்ட்டு யோசிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்தா இதில் நம்ம அழகாக வந்து இது ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் எண்ணெயை மட்டும் நல்லா திரியை வந்து எண்ணெயில் டிப் பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா வச்சு ஏற்றிட்டோன்னா அழகாக காட்டலாம். ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த மாதிரியான தீபாராதனை காட்டுறது. இதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். முருகப்பெருமானுக்காக இருக்கக்கூடிய ஓமில் வேல் இருக்கக்கூடிய விளக்காக இருக்கட்டும், அடுத்தது இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நம்ம மேலே மூடி போட்டு இப்படி இருக்கக்கூடிய ஓம் விளக்கு, இப்படின்னு 2 பக்கமும் ஓம் போட்டு அந்த மாதிரியான விளக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இந்த கார்த்திகை சமயத்தில் நம்ம மறக்காமல் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணால் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்கிறதுனால ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த பவுல் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பவுல் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காப்பர் ஃபினிஷில் இருக்குது, வெளியில் வந்து பிராஸ் ஃபினிஷில். இங்கே பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி எல்லாருமே வர்றாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இதில் வந்து நம்ம அரிசி போட்டு வச்சுக்கலாம், அன்னபூரணியை நடுவில் அப்படி வைக்கலாம், அல்லது ஏதோ மஞ்சள் குங்குமம்னு வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன பவுலு அழகாக, இல்லைனா காயின்ஸ் இதில் போட்டு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இதில் காயின்ஸ் வச்சுக்கலாம். இப்படி என்ன வேணாலும் இதில் வச்சுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு பவுல் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அஷ்டலக்ஷ்மி பவுல். முருகப்பெருமானுக்கு 6 முக விளக்கு, இதில் நடுவில் நம்ம ஸ்க்ரூ பண்ணி வேல் வச்சிடணும்.
இந்த வேல் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விளக்கு. ஸோ நம்ம வாங்காமல் இருந்தால் சாமி குத்தமாயிடும்ன்ற மாதிரி நம்மளும் வாங்கி அழகாக சஷ்டியை போடலாம். விரதம் இருக்கிறவங்க, முருகருடைய தீவிர பக்தர்களாக பக்தைகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விளக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்க முடியும். நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். 18 படி அழகாக குட்டியாக தாங்க எங்கள் வீட்டில் வந்து ஐயப்ப பூஜை வந்து சாமி ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த இடத்துல வச்சு நான் தர்மசாஸ்தாவுக்கு ஐயனுக்கு 18 படி பூஜை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஒரு சாஸ்திரத்துக்கு சின்ன இடத்துக்குள்ளார நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பித்தளையில் அழகாக ஸ்டாண்டு மாதிரியான அமைப்போட இந்த மாதிரி 18 படியும் கிடைக்குது. தீபாராதனை காட்டும்போது பொதுவாக நம்ம வீட்டில் எல்லோரும் காட்டணும்னு ஆசைப்பட்டு நம்ம காட்டும்போது அதில் பார்த்திங்கன்னா சூடு பொறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த மரத்தில் பிடி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் இது மாதிரி வாங்கி வச்சோன்னே எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் மாறி மாறி ஒரு 10 பேர் 12 பேர் தீபாராதனை காட்டுறோன்னா அது முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் நல்ல சூடு பரவிடும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மரப்பிடியில் வாங்கி வச்சுக்கிட்டால் ரொம்ப நமக்கு நம்ம குழந்தைகளை காட்ட வைக்கும்போது கூட பயப்படாமல் கொடுக்க முடியும். பூஜை சாமான்கள் அப்படிங்கிறது காப்பரில் வேணுமா பித்தளையில் வேணுமா அப்படிங்கிறதும், குட்டி குட்டி விளக்குகள் சாஸ்திரத்துக்காக நான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற விளக்குகள், அம்பாள் சுரூபங்கள்லாம் இருக்கிற மாதிரி விளக்குகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அழகழகான விளக்குகள், மணியிலேயே சைவம் வைணவம் அதற்கு தகுந்த மாதிரியான மணி எல்லாமும் சின்னது பெருசுன்னு சைசஸ் தீபாராதனை காட்டுறதும் நிறைய பார்க்கணும். சிவபெருமானுக்கு பயன்படுத்தக்கூடிய நாகாபரணம், அந்த சிவலிங்க திருமேனியில் நம்ம நாகாபரணம் சாத்துறது என்ன சைசஸ் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். குத்துவிளக்கு மாடலும் நிறைய மாடலில் நம்ம கல்யாண சீர்வரிசைக்கு கொடுக்கக்கூடிய குத்துவிளக்குகளாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் அலங்காரமாக வைக்கக்கூடிய விளக்குகள்னு நிறைய மாடல்ஸில் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விளக்கை பாருங்கள், அலங்கார தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை விளக்குகளையும் ஏற்றி வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள், சூப்பராக ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். இவ்வளோ பெரிய அலங்கார தீபம் தான் இப்போ பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறது எல்லாமே கொஞ்சம்தான், நிறைய நிறைய பொருட்கள், பிராஸ்லேயாக இருக்கட்டும் ஐம்பொன்லையாக இருக்கட்டும் நிறைய மாடலில் விளக்குகள் அப்படின்னு ஏராளமான பூஜை பொருட்கள் இந்த துர்கா ஹேண்டிகிராஃப்ட்ஸில் கிடைக்கிது. நீங்கள் நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.